எல்லார் வீட்லயும் பொதுவா வந்து லெமன்ன்றது இருக்கும். லெமன் பொதுவா வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க, வாசல வெட்டி வைக்க யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து லெமன் ரைஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, லெமன் ரைஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மேஜரா வந்து எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு எலுமிச்சை பழத்தை பத்தி ஒரு முழு விவரம் தெரியல. முக்கியமா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியல. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதுல இருக்க நிறைய விட்டமின்ஸ்கள் சத்துக்கள் இருக்கு, ஆனா இதை வந்து யாருக்கும் முழுமையா கிடைக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம அப்படி யூஸ் பண்றது வந்து ரொம்ப தப்பு தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லெமன்ல இருக்கிற முழு சத்துக்கள் அந்த விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த லெமனை கரெக்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கும். முக்கியமா இந்த பதிவுல நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து சொல்ற ஒரு விஷயம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெமனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி சில சில மருத்துவ குறிப்புகள் இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணும்போது நம்ம மனமார்ந்து அதை யூஸ் பண்ணும்போது இதுல ஒரு சத்துக்கள் இருக்கா அப்படி நம்ம டெய்லியும் அதை கண்டிப்பா எடுத்துப்போம். அதனால சில மருத்துவ குறிப்பு மட்டும் சொல்லிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுன்றத நம்ம இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். பொதுவாகவே லெமன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டது செரிக்கல் அப்படின்னா நம்ம வந்து லெமனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ரைஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டியில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதான் சாப்பிட்டது நம்ம செரிக்கலாம் போய் லெமன் சோடா இந்த மாதிரி ஏதாவது குடிப்போம். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே பயன்படும். அதனால வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். வெயிட் லாஸ் எப்படி பண்ணுவோம்னா இன்சுலின்ஸ் அளவு வந்து கட்டுப்படுத்தும். ஸோ அந்த இன்சுலின் வந்து அளவு அதிகமாக யாருக்கெல்லாம் இருக்கோ அது வந்து நிச்சயம் கட்டுப்படுத்தும். முக்கியமாக வந்து கல்லீரலில் வந்து கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு பயன்படுத்தும். மேலும் வந்து கிட்னியும் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இது பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் சி பி இருக்கிறதால பி கண்டென்ட் இருக்கிறதால முக்கியமாக வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் பார்வை வந்து கூர்மையாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறமேட்டு வந்து நம்ம மேனி பளபளப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து பயன்படும். இது ஏற்கனவே நம்ம சொல்லிடுவோம். அதாவது நீர் சத்து குறைபாடு இருந்து அப்படின்னா தோல் சுருக்கம் ஏற்படும். அந்த நீர் சத்து குறைபாடு இருக்கா இல்லாம இது வந்து பார்த்துக்கும். மேலும் வந்து யூரின் போறது வந்து அதிகப்படுத்தும். யூரின் போறது அதிகப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரத்தம் வந்து சுத்தமாகும். முக்கியமா வந்து இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதால இப்ப சளி, ஜலதோஷம், ஜுரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவா எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா நீங்க லெமனை வந்து டெய்லியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் இந்த ஜலதோஷம், ஜுரம் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, இப்ப வந்து இந்த லெமனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாக்கலாம். முக்கியமா வந்து ஹீட் வாட்டர்ல யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணியை கொதிக்க வச்சு நம்மளால தொட முடியாது பாருங்க, அந்த லெவல்ல இருக்கிற ஹீட் வாட்டர்ல நிச்சயம் லெமனை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி போடும் போது என்னன்னா வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து அந்த லெமன்ல இருக்க சத்துக்கள் வந்து நிச்சயம் வந்து அழிஞ்சிரும். சோ அதனால கண்டிப்பா வந்து ஹீட் வாட்டர்ல யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கூலிங்கா குடிக்கிறாங்க பாருங்க, அதுவும் வந்து உடம்புக்கு அந்த அளவு நல்லது இல்லை. அதுலயும் வந்து நமக்கு போ எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை எப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆற விடணும். ஆற இந்த ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குடிக்கக்கூடிய பதத்துல இருக்கிறப்போ அந்த டெம்பரேச்சர்ல மட்டும்தான் நீங்க இந்த லெமனை அதில் புழிஞ்சு விட்டு குடிக்கணும். அதுவும் வந்து வெறும் வயத்துல காலையில வந்து நீங்க அதை குடிக்கும் போது உடம்புல இருக்க மெட்டபாலிசம் அதிகப்படுத்தி நம்ம உடம்புக்கு வந்து மேலும் வந்து நன்மை தரும். ஸோ வெறும் வயத்துல எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வேலை செய்யும் போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து லெமனை ஒரு சுட தண்ணிய கொதிக்க வச்சு அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சு விட்டு அதுல தேவைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிங்க. சர்க்கரை தேவையில்ல, லைட்டா உப்பு ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பழகிடுச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நிறைய பலன் தரும். சரி, எலுமிச்சை பழம் எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சை பழம் போதுமானது. அளவுக்கு மேலால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லெமன் மேல யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு லெமன் போதுமானது. ஸோ காலையில ஒரு அரை லெமன் எடுத்துக்கலாம். மதியம் இந்த மாதிரி நீங்க டயர்டா வேலை செய்யும் போது டயர்டா ஃபீல் பண்ணும் போது நிச்சயம் வந்து நீங்க வந்து இந்த லெமனை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மேலும் நம்ம சேனல்ல விவசாயம் மற்றும் மருத்துவம் நாடு நலப்பணிகள் சார்ந்த திட்டங்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து வெளியிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த மருத்துவ குறிப்பு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா வாழ்க்கையில எதை வேணா சாதிக்கலாம்ன்றது ஒரு கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய உண்மை. ஸோ நம்ம உடம்ப பாதுகாக்கக்கூடிய இந்த லெமன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.